நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரின் கூலியை வீணாக்க மாட்டான். இவர்கள் சிறிய அளவிலோ அல்லது பெரிய அளவிலோ எந்த அளவு அல்லாஹுவின் வழியில் செலவு செய்தாலும் அல்லது அல்லாஹுவுக்காக எந்த பள்ளத்தாக்கை கடந்து சென்றாலும் அது அவர்களுக்காக நற்கர்மங்களாய் பதிவு செய்யப்படாமல் இருப்பதில்லை. அவர்கள் செய்த காரியங்களை விட மிகவும் அழகான கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒன்றாக வெளியே செல்வது கூடாது. ஆனால் அவர்களில் ஒவ்வொரு வர்க்கத்தாரிலிருந்தும் ஒரு சிறிய கூட்டத்தார் சன்மார்க்க ஞானத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் வெளியேறிச் சென்று அவர்கள் பின்னே தங்கியவர்களிடம் திரும்பி வந்தால் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் புறப்பட வேண்டாமா? இதை கொண்டே அவர்கள் தங்களை தீமை நின்றும் பாதுகாத்துக் கொள்வார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களை அடுத்திருக்கும் தொல்லை விளைவிக்கும் காபிர்களுடன் போர் புரியுங்கள். அவர்கள் உங்களிடம் உறுதிப்பாட்டை அவர்கள் காணட்டும். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தி உடையவர்களுடன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏதேனும் ஓர் அத்தியாயம் இறக்கப்பட்டால் இது உங்களில் யாருடைய ஈமானை நம்பிக்கையை அதிகப்படுத்திவிட்டது என்று கேட்பவர்களும் அவர்களில் இருக்கின்றனர். யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நம்பிக்கையை இது மெய்யாகவே அதிகப்படுத்திவிட்டது. இன்னும் அவர்கள் இது குறித்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் இவர்களுடைய நெஞ்சங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களுடைய நெஞ்சங்களில் உள்ள அசுத்தத்துடன் மேலும் அசுத்தத்தையே அது அவர்களுக்கு அதிகப்படுத்திவிட்டது. அவர்கள் காபிர்களாக இருக்கும் நிலையிலே மரிப்பார்கள். ஒவ்வொரு ஆண்டிலும் ஒருமுறையோ இருமுறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் காணவில்லையா? அப்படியிருந்தும் அவர்கள் தௌபா செய்து மீள்வதும் இல்லை, அது பற்றி நினைவு கூர்ந்து நல்லுணர்ச்சி பெறுவதும் இல்லை. புதியதோர் அத்தியாயம் இறக்கப்பட்டால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, உங்களை யாராவது பார்த்துவிட்டார்களோ என்று கேட்டுக்கொண்டே திரும்பி போய்விடுகின்றனர். அல்லாஹ் அவர்களுடைய நெஞ்சங்களை ஒளியின் பக்கத்திலிருந்து திருப்பிவிட்டான். காரணம் என்னவெனில், அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாத மக்களாக இருக்கின்றனர். மூமீன்களே, நிச்சயமாக உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார். நீங்கள் துன்பத்திற்கு உள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிக்க வருத்தத்தை கொடுக்கிறது. அன்றி உங்கள் நன்மைகளையே அவர் பெரிதும் விரும்புகிறார். இன்னும் மூமீன்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவராக இருக்கின்றார். நபியே, இதன் பின்னரும் அவர்கள் உங்களை விட்டு விலகிவிட்டால் அவர்களை நோக்கி, எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், வழிபடுவதற்கு உரிய நாயன் அவனை அன்றி வேறு யாரும் இல்லை, அவன் மீதே நான் பரிபூரண நம்பிக்கை கொண்டுள்ளேன், அவன்தான் மகத்தான அரியாசனத்தின் அர்ஷின் அதிபதி என்று நீர் கூறுவீராக.